இலங்கையின் சகோதர மொழி ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய சவியில் கருத்து வெளியிட்ட அவர், தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் இருந்து இன்று யாரும் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்றும், 33 தனிநபர்கள் தமது தனிமைப்படுத்தல் காலங்களை முடித்துள்ள நிலையில் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை நிறைவு செய்த 3415 பேர் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் தத்தமது வீடுகளிலேயே மேலும் 14 நாட்களுக்கு சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த பணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை 44 வெளிநாட்டினர் உட்பட 1262 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களில் 44 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் எனவும், ஏனையவர்கள் நோய் தொற்று சந்தேகத்துக்கு உள்ளான அல்லது வெளிநாட்டு பயணிகளுடன் நேரடி தொடர்புகளை பேணிய இலங்கையர்கள் எனவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.